வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ், லாஸ்ட் கிளாஸோட கண்டினியூட்டி தான் பார்க்க போகிறோம். லாஸ்ட் கிளாஸில் எலக்ட்ரிக் கரண்ட் பார்த்தோம். இந்த கிளாஸில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் பார்க்க போகிறோம். அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் அப்படின்னா பொருளின் அளவு அப்படின்னு சொல்கிறோம். இப்போ ஒரு சப்ஸ்டன்ஸில் எவ்வளோ நம்பர் ஆஃப் என்டிட்டீஸ், அதாவது பார்ட்டிகல்ஸ் ப்ரெசன்ட் ஆகியிருக்கு அப்படிங்கிறத மெஷர் பண்ணுறது தான் அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். என்டிட்டீஸ் மீன்ஸ் பார்ட்டிகல்ஸ். பார்ட்டிகல்ஸ்னால் ஆட்டம்ஸாக இருக்கலாம், மாலிகுல்ஸ், அயன், எலக்ட்ரான்ஸ் ஆர் ப்ரோட்டான்ஸாக இருக்கலாம். இப்போ அந்த சப்ஸ்டன்ஸில் எவ்வளோ நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் ப்ரெசன்ட் ஆகியிருக்கு அப்படிங்கிறத மெஷர் பண்ணுறது தான் அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு த நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் ஆர் மாலிகுல்ஸ். அதாவது அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் எதுக்கு டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலாக இருக்கும் அப்படின்னா, நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் ஆர் மாலிகுல்ஸ்க்கு டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலாக இருக்கும். அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸும் அதிகமாக இருக்கும். அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் லோவாக இருந்துச்சு அப்படின்னா நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸும் லோவாக தான் இருக்கும். எக்ஸாம்பிள், இப்போது ஒரு சப்ஸ்டன்ஸ் எடுத்துக்கிறோம். அந்த சப்ஸ்டன்ஸோட அளவு வந்து அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸும் அதிகமாக இருக்கும். அந்த சப்ஸ்டன்ஸோட அளவு வந்து லோவாக இருந்துச்சு அப்படின்னா நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸும் லோவாக தான் இருக்கும். இங்கே ஒரு பிக்சர் கொடுத்துருக்காங்க. அது என்ன? காப்பர் காயின்ஸ். இப்போ இதில் எவ்வளோ நம்பர் ஆஃப் காப்பர் காயின்ஸ் இருக்குது அப்படின்னு கவுண்ட் பண்ணி சொல்லுங்கள் அப்படின்னா ஈஸியாக சொல்லலாம். எவ்வளோ சொல்லுவீங்க? 4 காயின்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லுவீங்க. இப்போ இந்த ஒரு காப்பர் காயின்ஸ் எடுத்துகிட்டு இதில் எவ்வளோ நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் ப்ரெசன்ட் ஆகிருக்கு அப்படின்னு கேட்டால் ஈஸியாக கவுண்ட் பண்ணி சொல்ல முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. வெரி டிஃபிகல்ட் டு கவுண்ட் த நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் பிகாஸ் தே ஆர் நாட் விசிபிள். நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் எவ்வளோ இருக்குதுன்னு நம்மளால் கவுண்ட் பண்ணி சொல்கிறது ரொம்ப டிஃபிகல்ட். ஏன்னா ஆட்டம்ஸை நம்மளால் பார்க்க முடியாது. த நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் ஆர் மாலிகுல்ஸ் இன் எ சப்ஸ்டன்ஸ் இஸ் மெஷர்ட் இன் மோல். ஒரு சப்ஸ்டன்ஸில் எவ்வளோ நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் ஆர் மாலிகுல்ஸ் ப்ரெசன்ட் ஆகியிருக்கு அப்படிங்கிறத நம்ம எப்படி மெஷர் பண்ணுவோம், மோல் மூலமாக மெஷர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மோல்ங்கிறது எதோட எஸ்ஐ யூனிட் அப்படின்னா அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸோட எஸ்ஐ யூனிட்டை தான் நம்ம மோல் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு, 1 மோல் அப்படின்னா என்ன அப்படின்னு கொடுத்துருக்காங்க. த அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் விச் கண்டைன்ஸ் 6.023 × 10³ என்டிட்டீஸ். இப்போ ஒரு சப்ஸ்டன்ஸில் 6.023 × 10³ என்டிட்டீஸ், அதாவது ஆட்டம்ஸ் ப்ரெசன்ட் ஆகிருந்துச்சு அப்படின்னா அதை தான் நம்ம 1 மோல் அப்படின்னு சொல்கிறோம். மோலை நம்ம எப்படி டினோட் பண்ணுவோம் அப்படின்னா MOL அப்படின்னு டினோட் பண்ணுவோம். இந்த 6.023 × 10³ அப்படிங்கிறத நம்ம என்ன சொல்லுவோம், அவோகேட்ரா நம்பர் அப்படின்னு சொல்லுவோம். இதை ஹையர் கிளாஸில் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற டாபிக் லியூமினஸ் இன்டென்சிட்டி, அதாவது ஒளி செறிவு அப்படின்னு சொல்லுவோம். இங்கே ஒரு பிக்சர் கொடுத்துருக்காங்க. அதில் அம்பையர் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சு பார்த்துட்ருக்கார். சரியா? ஹீ இஸ் செக்கிங் த இன்டென்சிட்டி ஆஃப் லைட் பை யூஸிங் அன் இன்ஸ்ட்ருமெண்ட். அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை வச்சு எதை செக் பண்ணுறாரு அப்படின்னா லைட்டோட இன்டென்சிட்டியை செக் பண்ணுறார். த மெஷர் ஆஃப் த பவர் ஆஃப் த எமிட்டட் லைட் பை எ லைட் சோர்ஸ் இன் எ பர்டிகுலர் டைரக்ஷன் பெர் யூனிட் சாலிட் ஆங்கிள் இஸ் கால்ட் அஸ் லியூமினஸ் இன்டென்சிட்டி. இப்போ ஒரு லைட் சோர்ஸ்லேருந்து லைட் வந்து என்ன அப்படின்னா எமிட் ஆகுது. ஒரு பர்டிகுலர் டைரக்ஷனை நோக்கி பெர் யூனிட் சாலிட் ஆங்கிளில்
லைட் சோர்ஸ்லேருந்து லைட் எமிட் ஆகிறது தான் லியூமினஸ் இன்டென்சிட்டி அப்படின்னு சொல்கிறோம். லியூமினஸ் இன்டென்சிட்டியோட எஸ்ஐ யூனிட் கேண்டிலா அப்படின்னு சொல்கிறோம். இதை எந்த லெட்டரால் டினோட் பண்ணுறோம் அப்படின்னா சிடி அப்படிங்கிற லெட்டரால் டினோட் பண்ணுறோம். த லைட் எமிட்டட் ஃப்ரம் எ காமன் வேக்ஸ் கேண்டில் இஸ் அப்ராக்சிமேட்லி ஈக்குவல் டு ஒன் கேண்டிலா. ஒரு கேண்டிலா அப்படின்னா என்ன? எக்ஸாம்பிள், நம்ம கடையிலேருந்து ஒரு மெழுகுவர்த்தி வாங்கி வந்து ஒரு ரூமில் ஏற்றி வைக்கிறோம். அந்த மெழுகுவர்த்திலேருந்து வெளிச்சம் உண்டாகுது இல்லையா? அந்த ஒரு மெழுகுவர்த்தி வெளியிடக்கூடிய லைட்டோட அளவு வந்து ஒரு கேண்டிலாவுக்கு வந்து ஈக்குவல் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்ராக்சிமேட்டாக தான் சொல்கிறாங்க, சரியா? லூமினஸ் இன்டென்சிட்டியை நம்ம எப்படி மெஷர் பண்ணுவோம் அப்படின்னா ஃபோட்டோமீட்டர் அப்படிங்கிற ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் பண்ணி தான் லூமினஸ் இன்டென்சிட்டியை மெஷர் பண்ணுறோம். இந்த ஒரு டயக்ராம் கொடுத்துருக்காங்க இல்லையா, இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கு பேர் தான் என்ன அப்படின்னா ஃபோட்டோமீட்டர் அப்படின்னு சொல்கிறோம். ஒரு இன்ஃபோபிட்ஸ் கொடுத்துருக்காங்க, லூமினஸ் ஃப்ளக்ஸ் ஆர் லூமினஸ் பவர் இஸ் த மெஷர் ஆஃப் த பெர்சீவ்டு பவர் ஆஃப் லைட். மனிதனால் உணரக்கூடிய ஒளியின் அளவை தான் நம்ம என்ன சொல்கிறோம், லூமினஸ் பவர் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ ஒரு ரூமில் இருக்கோம், ரூமில் லைட் போட்டு உக்காந்துருக்கோம். இந்த லைட் எல்லா இடத்துக்கும் பரவும், ஆனால் நம்ம எந்த அளவுக்கு அந்த லைட்டை வந்து லைட்டோட அளவை வந்து உணர்கிறோம் அப்படிங்கிறது தான் லூமினஸ் பவர் ஆர் லூமினஸ் ஃப்ளக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். லூமினஸ் ஃப்ளக்ஸோட எஸ்ஐ யூனிட்டை லூமன் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ ஒரு நம்ம கடையில் போய் பல்ப் வாங்குகிறோம், அந்த அட்டையில் என்ன கொடுத்துருப்பாங்க, இவ்வளோ லூமன் அப்படின்னு சொல்லி அந்த லைட்டோட பவரை வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இது வரைக்கும் பார்க்கல அப்படின்னா இனிமேல் நீங்கள் லைட் வாங்கும்போது அதில் எவ்வளோ லூமன் வந்து லைட்டோட பவர் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பாருங்கள். நெக்ஸ்ட்டு ஒன் லியூமன் அப்படின்னா என்னென்னு பார்க்க போகிறோம். த லியூமினஸ் ஃப்ளக்ஸ் ஆஃப் த லைட் ப்ரொடியூஸ்டு பை த லைட் சோர்ஸ் தட் எமிட்ஸ் ஒன் கேண்டில் ஆஃப் லியூமினஸ் இன்டென்சிட்டி ஓவர் எ சாலிட் ஆங்கிள் ஆஃப் ஒன் ஸ்டீரேடியன். ஒரு ஸ்பியர் ஷேப்பில் ஒரு பால் எடுத்துக்கிறோம். இந்த இடத்துல நீங்கள் என்ன அப்படின்னா ஒரு லைட் சோர்ஸ் வைக்கிறீங்க. இந்த லைட் சோர்ஸ் என்ன அப்படின்னா லைட்டை எமிட் பண்ணும். எமிட் பண்ணும்போது ஒரு குறிப்பிட்ட ஆங்கிளில் என்ன அப்படின்னா அந்த லைட்டோட லைட் எமிட் ஆகுது இல்லையா, அதுதான் ஒன் ஸ்டிரேடியன் அப்படின்னு சொல்கிறோம். இங்கே ஏற்படக்கூடிய அந்த டீட்டாங்கிற அந்த ஆங்கிளை தான் ஒன் ஸ்டிரேடியன் அப்படின்னு சொல்கிறோம். செவன் ஃபண்டமெண்டல் யூனிட்ஸில் நம்ம லாஸ்ட்டாக பார்த்தது லூமினஸ் இன்டென்சிட்டி. நெக்ஸ்ட் கிளாஸில் சாலிட் ஆங்கிள் பிளேன் ஆங்கிள் பற்றி பார்க்கலாம். ஓகே ஸ்டூடெண்ட், தேங்க்யூ.